கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? இன்னைக்கு டிஜிபி அவர்களை நேரில் சந்திச்சோம். ஆமா, அவர்கிட்டயே நேரில் சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் என்னவென்றால், 2022 நான் வந்து டிவோர்ஸ்க்கு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. கேஸுக்கு நானும் ஆஜராகி தான் வந்துட்டு இருக்கேன், அவங்களும் ஆஜராகி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் 2.5 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இப்போ வந்து சொல்கிறாங்கன்றதுலேயே வந்து தெரியுது இது வந்து தகவல் பொய்யானது. நேற்று ஆவடி ஸ்டேஷனில் போயிட்டு என் மேலேயும் என் குடும்பத்தினர் மேலேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்டில் நடந்துட்டுருக்க ஒரு கேஸ் இருக்கும்போது, சிவில் கேஸ் இருக்கும்போது இவங்க இப்படி வந்து கொடுக்கறதுலே தெரியுது. இது தூண்டுதல் காரணமாக அரசியல் காட்புணர்ச்சியில் இவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து எங்கள் மேலே சோஷியல் மீடியாவில் அவதூறாக இந்த நியூஸ்லாம் பரவுறது வந்து கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அவங்க அஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க கன்ஃபார்மாக இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் அந்த ஃபோட்டோஸும் என்னென்ன வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் சேனல்ஸ் பர்டிகுலர் வெப்சைட்ஸுக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நாங்கள் வந்து ஆர்டர் ப்ரெஸ் பண்ணுறோம்னு சொல்லி அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. 2022 நான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டேன். இல்லை கொடுக்கல, காட்புணர்ச்சி. இன்னைக்கு வந்து நாளைக்கு கேஸ் வந்து கோர்ட்டில் வருது, நாளைக்கு கேஸ் வந்து கோர்ட்டில் வருது. எனக்கு வந்து சைல்டு கஸ்டடி போட்டிருக்கேன். ஸோ வந்து தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரா மாதிரி இருக்கு. அவங்க வந்து இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்க. நாளைக்கு வர கேஸ்ல, நாளைக்கு வந்து கேஸ் ஹியரிங் வருது. அந்த கேஸ் ஹியரிங் வர்றதுனால அவங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணணும் சைல்டு கஸ்டடிக்கும். அவங்க மேலே இல்லீகல் அஃபேர் இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கிறதுக்காகவும் நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 தடவை அவங்க ஆஜர் ஆகலை. 2 தடவை ஆஜர் ஆகாம திருப்பி நாளைக்கு கேஸ் வருது. நாளைக்கு கேஸ் வர பட்சத்தில் அவங்க நேற்று போய் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாதுங்க. அப்படி எது அப்படி அதை அந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்ததா எதுவுமே கிடையாது. அவங்க இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி நாங்கள் கேட்டதும் கிடையாது. அவங்க கிட்ட அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. அப்படி இருந்தால் நான் ஏன் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும்? 2022 நான் கோர்ட்டில் சென்று நான் வந்து கேஸ் நான் தான் பெட்டிஷனர், நான் தான் ஃபைல் பண்ணுறேன். அப்போவே அவங்க அதை சொல்லியிருக்கலாமே. உண்மை தரப்பாக அவங்க ஒரு தகவல் சொல்றதா இருந்தால் 2022 என் மேலே அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதே அதை சொல்லியிருக்கலாமே. நான் வந்து அவங்களை வந்து ஹராஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஹராஸ் பண்ணவங்க நான் என்றைக்கு ஹராஸ் பண்ணணும் அன்னைக்கு போய் சொல்லாமல் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலங்கள் கழித்து இந்த 2024 இதை ஏன் பண்ணணும்? இது பேசிக்லி நான் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன். என்னோட பெயரும் என் தந்தையோட பெயரும் கெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அவர்களுக்கு பின்னால் யாரோ இருந்து செய்யும் சதிதான் இது. திட்டவட்டமாக தெரியுது. ப்ளஸ் அவங்க செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பணம் தேவைன்ற ஒரு முயற்சியில் செய்கிற வேலைகள் தான் இது. கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டு இருக்கு. இது நீங்க எங்க வேணா கோர்ட்ல நீங்க வந்து எடுத்த அந்த நான் ஓபி நம்பர் கூட தரேன், நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். 2022 பதிவான கேஸ் இன்னைக்கு தேதி 2024, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இல்ல, சொன்னதே கிடையாது. கோர்ட்ல மீடியேஷன்லயோ கவுன்சிலிங்லயோ ஜட்ஜு முன்னாடியோ இது வரைக்கும் 2 வருஷமா நடந்த கேஸ்ல ஜட்ஜி எழுதுவாங்க, ஒரு தடவை கூட அவங்க சொன்னது கிடையாது. யூ கேன் செக் வித் த கோர்ட். அவங்க எங்க மேல அவதூறா வந்து பழி சுமத்துறாங்க, அவதூறா பழி சுமத்துறாங்க, எங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, பொய் புகார் கொடுக்குறாங்க. எனக்கு தான் இது ஹராஸ்மெண்ட். நான் வந்து அரசியலில் இருக்கிறேன், வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட். நான் டே டு டே வந்து எனக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வரும்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எத்தனை மீடியா இருக்கீங்க, எங்களுக்கு எத்தனை மீடியாலேருந்து எனக்கும் என் தந்தையருக்கும் ஃபோன் வந்து எங்களுக்கு மன உடைச்சலை உண்டாக்குறதுக்காக அவங்களுக்கு அந்த கேஸ் நிற்காதுன்னு தெரிந்து போயிடுச்சு. சைல்டு கஸ்டடியும் சரி, ஏன்னா இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கும் போது சைல்டு கஸ்டடிக்கு எனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற வழி இல்லாமல் செட்டில்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க செய்துட்டு வராங்க. கோர்ட்ல ஒரு சிவில் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்கும்போது 3 வருஷம் கழிச்சு யாராவது வந்து சொல்லும்போது, நீங்க பத்திரிகை துறை நண்பர்கள், நீங்க பார்க்காத விஷயங்கள் கிடையாது, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க, 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் ஹராஸ் பண்ணு சொல்றாங்கன்னா அதுலயே தெரியுது அது பச்சை பொய் என்று. இதுல நாங்க தான் வந்து மன உடைச்சல் அடையும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எல்லாமே நான் வந்து நான் ப்ராப்பரா சப்மிட் பண்ணிருக்கேன். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாமே நான் கோர்ட் மூலமா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எவ்ரிதிங் த்ரூ த கோர்ட். ஸோ வை ஷுட் ஐ கெட் ஸ்கேட் அண்ட் ரன் அவே ஃப்ரம் எனி திங்? எதுக்குமே பொய் புகாரில் தான் அவங்க சொன்ன பட்சத்தில் தான் இன்னைக்கு நான் வந்து சாரை பார்த்து நான் வந்து அந்த என் மேலே இருக்கிற அந்த தவறான அந்த மீடியாவில் பரவுறதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்து அவர் கொடுத்துருக்கேன். அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு. அவங்க விசாரிச்சுட்டு அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அவங்க இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
வேண்டும். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது இது அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் மேல கொடுத்த புகாரையும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்ப வந்து அதுல நடவடிக்கை எடுத்து அந்த மீடியாவுக்கு பர்டிகுலர் மீடியாஸ்க்கு ரைட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஊடக நண்பர் உங்களையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தவறான விஷயங்களை தயவு செய்து பரப்பாதீங்க. டிஃபமேஷன் கேஸ் நான் போட்டிருக்கேன், நான் அவங்க மேல நான் டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு லேடி வந்து சொல்லிட்டாங்களேன்றதுக்காக அதை உண்மைன்னு நம்ம எடுத்துட்டு அதை அப்படியே போடக்கூடாது. நான் சொல்றேன், நான் சொல்றேன் காட்டுங்க. ஓபியோட ஓபி கோர்ட் கேஸ் நம்ம அந்த இது கொடுப்போம். இதுல இது உள்ள இருக்கு, இங்க பாரு, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. 2022 நான் ஃபைல் பண்ணேன் ஓபி கேஸ் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துல திடீர்னு 2 வருஷம் கழிச்சு நான் அவங்களை ஹராஸ் பண்ணனா எப்படி அது சாத்தியமாகும் நீங்க சொல்லுங்க. அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பாக்குற ஒரே இடம் கோர்ட் தான். இது அவங்களோட கவுண்டர், இது என் நான் போட்ட ஓபி, இது அவங்க கவுண்டர். அவங்களும் ஆஜர் ஆயிட்டு வராங்க. கடந்த 2 வயதாக அவங்க வரல. ஏன்னா வந்து எனக்கு சாதகமா வரப்போகுதுன்ற பட்சத்துல அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும்ன்ற காரணத்துக்காக அவதூறா என் மேலேயும் என் குடும்பத்தினர் மேலேயும் அவங்க வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு நான் சாரை பார்த்து நான் வந்து இதெல்லாத்தையும் சப்மிட் பண்றேன். அவர் கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கும்போது இதை நாங்க எடுத்துக்க மாட்டோம், நாங்க வந்து சைபர் கிரைமுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் எடுக்க சொல்றோம் மீடியாலன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்டயும் நான் பணி ஒன்போடு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களே டெலீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.